அரபு நாடுகளை 6 நாளில் காலி பண்ணாங்க, 108 நாளை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ யார் பலம் படுத்தியவர்கள்? இஸ்ரேலுடைய இராணுவத்தில் உள்ள ஆளுகளை ஹமாஸ் கொண்டிருக்குன்னு போட்டிருக்கிறான், ஆனால் பயங்கரவாதிகள்னு போடுறான் பாருங்கள் வேர்டு. அதே சமயத்தில் கூடுதலான தகவல், ஹமாஸ் தாக்குதலில் 24 இஸ்ரேல் வீரர்கள் பலி. அப்போ குழந்தைகளையும் முதியவர்களையும் பலகீனமானவர்களையும் பெண்களையும் பொதுமக்களையும் கொல்லக்கூடிய இஸ்ரேலியர்கள் வந்து இவங்களுக்கு வந்து வீரர்களாக போயிட்டாங்க. கென்யாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் 1-2, நோ கான்ஃபிடென்ட் மோஷன். அதே மாதிரி வருத்தத்திற்குரிய செய்தி என்னென்னா, ரஃபா பார்டர்லங்க இப்போ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பயப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஆகிவிட்டார்கள். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. டச் மொபைல் வைத்திருந்தால் போதும், வீட்டில் இருந்தபடியே தினமும் ரூபாய் 1800 வரை சம்பாதிக்க முடியும். குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல். விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் +91 790 460 3521. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, தொடர்ச்சியாக போர் நிகழ்வுகள் குறித்து சுருக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். அதாவது ரஸ்மின் சகோதரர் வந்து 40 நிமிஷம் பேசுவாங்க, சில நேரங்களுக்கு 30 நிமிஷம் 25 நிமிஷம் பேசுகிறாங்க. அதே போன்று உமாபதி அவர்களும் பேசுகிறாங்க, அதே போன்று கிருஷ்ணவேல் ஐயா அவர்களும் பேசுகிறாங்க, இன்னும் நிறைய பேர். நம்ம மை நேம் இஸ் ரெட் அப்படிங்கிற ஒரு சேனலில் நிறைய பேர் நியாயமான கருத்துக்களை, சரியான கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சகோதரர்கள் சில பேர் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதையெல்லாம் வந்து சுருக்கி ஆதாரபூர்வமான செய்திகளை நம்ம சுருக்கி மக்களுக்கு 9 நிமிஷம் 10 நிமிஷத்தில் கொடுக்குறோம். இதில் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறோம், போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் மாற்று கருத்தே கிடையாது, இங்கே வந்து பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அதில் மாற்று கருத்தே கிடையாது, ஆனால் வந்து இஸ்ரேல் ஜெயிப்பது போல் இஸ்ரேல் வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்க, இன்றைக்கி மீடியாக்கள் பூராமே என்ன வாந்தி எடுக்கிறாங்கன்னாக்கா, இஸ்ரேல் தான் நம்பர் ஒன், இஸ்ரேல் தான் ஜெயித்து கொண்டிருக்கிறது என்பதை போல் ஒரு படத்தை காட்டுகிறார்கள். இப்போ கமாண்டில் கூட வேஸ்ட்டு, இது வந்து இந்த எத்தனை நாள் நடந்த போர் நிகழ்வு அப்படின்னு சில சகோதரர்கள்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த சகோதரருக்கு நம்ம என்ன சொல்லிக்கொள்கிறோம் அப்படின்னா, தயவு செஞ்சு எதையுமே கொச்சைப்படுத்தாதீங்க, உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, முடியலன்னா விடுங்க. அப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்து 40 நிமிஷம் 60 நிமிஷம் உட்காந்து பார்த்து எல்லாத்தையும் சுருக்கி அல்ஜசீரால் போட்டிருக்கிறது கரெக்டானு அதையும் சில நேரங்களில் செக் பண்ணணும். அதே மாதிரி பிபிசி போடுற விஷயங்கள் அதையும் நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி இவங்க போடக்கூடிய வீடியோக்களில் 90% கரெக்டாக தான் போடுவாங்க, தவறாலாம் போட மாட்டாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அதையும் நம்ம செக் பண்ணி சார்பிலிருந்து சுருக்கி வடிகட்டு நமக்கு சுருக்கமாக உங்கள்கிட்ட கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளை. அப்போ அப்படி இருக்கும்போது அதை கொச்சைப்படுத்தும் விதமாக நீங்கள் சொல்கிறது என்பது ஒரு தவறான விஷயம், அதை கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவன் சில பேர் என்ன கமாண்டில் போடுறாங்க அப்படின்னா, ஆ நீ ஹமாஸ் ஜெயிச்சிருச்சு நீங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலை கிடச்சிரும் சுதந்திரம் கிடச்சோம்னே நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் வந்து இங்கே இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க தாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போடுறீங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கொள்கிறோம், இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பலம் வாய்ந்த ஆயுத ரீதியாக தாக்குதல் ரீதியாக டெக்னிக்கல் ரீதியாக டெக்னாலஜி ரீதியாக பலம் பொருந்தியவர்கள் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அரபு நாடுகளை 6 நாளில் காலி பண்ணாங்க, 108 நாளை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ யார் பலம் பொருந்தியவர்கள்? அரபு நாடு. இது குழுக்களை ஒன்றுமே செய்ய முடியலையே. நம்ம என்ன கேட்குறோம்னா, 6 நாளில் அரபு நாடுகளை காலி பண்ண நீங்கள் ஏன் வந்து போகிற பக்கம் பார்த்தா 250 ஆயிரம் போல இருக்குது. 100 நாளை 6 நாளில் காலி செய்த உங்களுக்கு 100 நாளாயும் இன்று வரைக்கும் 100 நாளை தாண்டியும் உங்களால் ஹமாஸையும் ஹிஸ்புல்லாவையும் ஹூதிகளையும் காலி பண்ண முடியவில்லையே, ஏன்? இதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து மிகைப்படுத்தியோ இல்லாதையோ நம்ம சொல்லலை. உங்களுக்கு ஆதாரங்கள் வேணும்னா நீங்கள் பிபிசி நியூஸில் அல்ஜசீரா நியூஸில் ரஸ்மின் சகோதரோட போடக்கூடிய வீடியோ 40 நிமிஷம் பேசுவாங்க, பொறுமையாக இருந்தால் தேவைப்பட்டால் பாருங்கள். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இல்லாதையும் பொல்லாதையும் அடித்து விடலை, நம்ம இருக்கிறத நம்ம எடுத்து சொல்கிறோம். சில இது வீடியோக்கள் முன்னாடியில் போட்டோம், ஆனால் வீடியோக்கள் போட்டால் சேனலே பிளாக் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு கூடுதலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நீங்கள் எதில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா, ரம்புல் சைட் டெலகிராமில் போங்க. டெலகிராமில் ரொம்ப நான் உங்களுக்கு வந்து ரம்புல் சைட் டெலகிராமில் உங்களுக்கு ரஸ்மின் அவர்களுடைய அந்த டெலகிராம் லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், அதில் போய் அதனுடைய வீடியோக்குள்ளே பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், நமக்கு மேலே நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், சில பேர் கேட்குறீங்க ஆனால் போட்டால் டோட்டலாக தகவலே சொல்லக்கூடிய அளவுக்கு சேனல் வந்து பிளாக் ஆயிரும். ஆகையில் இதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு தகவலாக பதிவு செய்கிறோம்.
இஸ்ரேலில் நெதன்யாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டு நோ கான்ஃபிடென்ட் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்றவிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னாக்க, இவர் வந்து பிணைக்கைதிகளை திரும்ப வந்து எடுக்கலை, எடுக்கிற மாதிரி தெரியல, ஹமாஸ்டை ஜெயிக்கிற மாதிரியும் தெரியல. அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த நாடு இவரை பாதுகாப்பதற்காக, இவர் பதவியிலே நீடிப்பதற்காக இந்த போரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இவர் சுயநலத்திற்காக என்ன செய்கிறார்னாக்க, இந்த நாட்டில் உள்ள இராணுவத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பயப்படாமல் ஒரே நேர்கோட்டிலிருந்து எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள், குரல் கொடுத்திருக்கிறார்கள். இது நெதன்யாவுடைய நெற்றி போட்டில் அடித்தார்போல் இன்றைக்கு சூழல் மாறியிருக்கிறது. ஒருபுறம் மக்கள் போராட்டத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள், ஒரு புறத்திலே வந்து இராணுவம் ரிட்டர்ன் ஆகி கொண்டிருக்கிறது. மெர்காவா டாங்குகளிலெல்லாம் வந்து கயிறை கட்டி இழுத்துன்னு மாட்டு வண்டியை கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு புறத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இவருக்கு எதிராக, பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கங்க, பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக கிடையாது. அவரவர்கள் அரசியல்வாதிகள் அவருடைய பதவியை தக்க வைப்பதற்காக எதிரிக்கு எதிரி நண்பைங்கிற மாதிரி அவரை கவிழ்த்து விட்டு இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அப்போ எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய முடிவு என்பது நமக்கு சாதகம்தான். நமக்கு பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கிடைச்சா போதும், அந்த மக்கள் நிம்மதியாக இருந்தால் போதும், இதுதான் நம்முடைய கோரிக்கை. இப்படியான ஒரு சூழல் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஹமாஸ் படையினரும் சரி, அல்குதுஸ் படையினரும் சரி, இவங்க எல்லாருமே தாக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரிவர்ஸ் இன்ஜினியரிங், அதாவது அவங்களுடைய ட்ரோன்கள்லாம் இருக்குல்ல, ட்ரோன்களை எல்லாமே, ஒரு சில ட்ரோன்களை அவங்க அழிச்சிட்டாங்க, இன்னொரு சில ட்ரோன்களை அழகாக ஹேக்கிங் பண்ணி எடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து இன்றைக்கு அவர்களுக்கே அடித்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான செய்தி. ஏன் அப்படின்னாக்க, மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான், எந்த ஃபோனை நீங்கள் எடுத்தாலும் அதே மாதிரி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இன்னொரு ஃபோனை தயாரிச்சிருவாங்க. அப்போ இதே மாதிரி ஒரு டெக்னாலஜி அண்ட் டெக்னிக்கல், ஏன்னா வந்து கூகுளிலெலாம் பேசி அவங்க வந்து வர்றது தெரியக்கூடாது, நாங்கள் வாட்ச் பண்ணுறது உங்களுக்கு தெரியக்கூடாது என்பதை போன்று இந்த மொசாத்து மொசக்குட்டி உளவுத்துறைகள்லாம் செஞ்சு இன்றைக்கி மொசாத்தையே ஒன்றுமில்லாமல் மொசப்பிடிக்க கூட லாயக்கில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஹமாஸ் ஹிஸ்புல்லா எல்லாம் ஆக்கி விட்டது. அப்போ அவங்க அனுப்பக்கூடிய ட்ரோனை இவங்க வந்து ஹேக்கிங் பண்ணி அழகாக இறக்கி உள்ள மெட்டீரியல்லாம் பிரித்து மேய்ஞ்சி அதே மாதிரி செஞ்சு அவங்களுக்கே அடிக்கிறாங்க பாருங்கள். இதுதான் டெக்னிக்கல் டெக்னாலஜி. அப்போ இவர்கள் எல்லாம் அவர்கள், அதாவது ஹமாஸ் படையாக இருந்தாலும் சரி, ஹூதிகளாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து பிடிச்சி தடுத்து நிறுத்தி நீ எந்த கப்பலும் உள்ளே வரக்கூடாது, எந்த கப்பல் வந்தாலும் அதுக்கு அவனுக்கு ஆதரவான கப்பலாக இருந்தாலும் சரி, இல்லை அவன்ட்டு கப்பலாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலுக்கு நீ ஆதரவாக இருந்தாலும் சரி, ஓன் கப்பலை அடிப்போம். வாட்ச் பண்ண போனால் அமெரிக்க ரெண்டு பேரை காணா, உயிரோடு இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக, பயப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஆகிவிட்டார். அதே மாதிரி வருத்தத்திற்குரிய செய்தி என்னென்னா, ரஃபா பார்டர்லங்க உணவிற்காக வந்த 1000 நபர்களை இந்த இஸ்ரேல் அயோக்கிய வானர இராணுவங்கள் அப்படியே செதறடித்திருக்கிறது. அடித்து பாம் போட்டு அவங்கள தகர்த்து, உணவுக்காக வந்தவனை போய் நீ உயிர் எடுக்கிறியே, அவன் உயிர் நீ இப்போ இது ஏமாத்துறது தானே, சாப்பிட்ற இடத்துல போய் நீ பாம்பு போடுறியே, அப்போ இதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாமா? அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய, அதே மாதிரி 1000 பள்ளிவாசல்கள், 1000 பள்ளிவாசல்கள், இதை நெருக்கி பார்த்தோம்னா நெருக்கி 1000 பள்ளிவாசல்களை வந்து அவங்க இடிச்சு தகர்த்துருக்கிறாங்க பாம்பு வச்சு. அந்த நகரமே அப்படியே மயானமாக காட்சியளிக்கிறது. மிகவும் வருத்தத்துக்குரிய செய்திகளும் அங்கே அவங்க மக்களை தாக்குறாங்க. அப்போ நியூஸில் என்ன வே டூ நியூஸ்னு ஒன்று இருக்குது, வேஸ்ட்டு டூ நியூஸ்னு வேணால் சொல்லிக்கலாம். நீ வேட்டு நியூஸ்னு வைக்கிறதுக்கு எங்களுக்கு வேட்டு வைக்கிற, நீ வேஸ்ட்டு நியூஸ்னு வச்சுக்கிறலாம். என்ன போடுறான் செய்தியில் அப்படின்னா, ஹமாஸு பயங்கரவாதியான், 24 பேரை ஹமாஸு கொண்டிருக்கிறது, மாற்று கருத்து கிடையாது. அதாவது அவங்க இராணுவத்தில், இஸ்ரேலுடைய இராணுவத்தில் உள்ள ஆளுகளை ஹமாஸ் கொண்டிருக்குன்னு போட்டிருக்கிறான், ஆனால் பயங்கரவாதிகள்னு போடுறான் பாருங்கள் வேர்டு. அதே சமயத்தில் கூடுதலான தகவல், ஹமாஸ் தாக்குதலில் 24 இஸ்ரேல் வீரர்கள் பலி. அப்போ குழந்தைகளையும் முதியவர்களையும் பலகீனமானவர்களையும் பெண்களையும் பொதுமக்களையும் கொல்லக்கூடிய இஸ்ரேலியர்கள் வந்து இவங்களுக்கு வந்து வீரர்களாக போயிட்டாங்க, வீரர்கள் பலி ஆகிட்டாங்க. இராணுவத்தை மட்டுமே தாக்கக்கூடிய, குழந்தைகளை பத்திரமாக அனுப்பக்கூடிய, முதியவர்களை பாதுகாப்பாக அனுப்பக்கூடிய,
அந்த பிணைக்கீதியெல்லாம் பிடிச்சி வச்சுருந்து வெளியே விட்டாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து அந்த பயங்கரவாதியாக போயிட்டாங்க. பார்த்து பயங்கரமான ஆளாக இருக்கியடா நீ. அப்போ வே டு நியூஸுங்கிறத வேஸ்ட்டு நியூஸுன்னு மக்கள் நீங்கள் தான் புறக்கணித்து பாடம் கற்பிக்கணும். இப்போ பயங்கரவாதி என்று சொன்னால் சுதந்திரத்திற்காக போராடுவோம் பயங்கரவாதியா? அப்போ காந்தியடிகள் யார்? வெள்ளக்கார நாட்டை இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருக்கும் போது காந்தியடிகளும் சுபாஷ் சந்திர போஸும் இஸ்லாமியர்களும் ஏகப்பட்ட எல்லா இந்து சொந்தங்களும் சேர்ந்து இந்த நாட்டை வந்து மீட்டெடுப்பதற்காக ஆங்கிலரிடம் போராடினார்களே, அவர்களெல்லாம் யார் உன்னுடைய பார்வையில்? பயங்கரவாதிகளா? அப்போ நீ இந்த மாதிரியான வேர்டுகளை யூஸ் பண்ணுறியே. அப்போ இந்த மாதிரி அவன் தான் யூஸ் பண்ணான். யார்? ஆங்கிலேயர் தான் சுபாஷ் சந்திரபோஸை பயங்கரவாதின்னா. அப்போ சுபாஷ் சந்திரபோஸை பயங்கரவாதின்னு ஆங்கிலேயர் சொன்னானா நீ ஆங்கிலேயன்தான். அப்போ நீ ஹமாசனி பயங்கரவாதின்னு சொன்னால் நீ ஆங்கிலேயன். அப்போ இந்த வேட்டு நியூஸுங்கிறது நீங்கள் வந்து மக்கள் என்ன செய்கிறீங்கன்னா வேஸ்ட்டு நியூஸு, இதை வந்து நீங்கள் வந்து புறக்கணிக்க வேண்டும். இன்னமும் நிறையா நியூஸ் அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த உண்மையெல்லாம் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இப்படியான ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் உண்மையிலேயே இஸ்ரேலுடைய கைக்கூலிகள். இந்தியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் எங்கே இருக்கு? அவனுக்கு ஏண்டா இஸ்ரேலுக்கு ஏண்டா விசுவாசமாக இருக்க? அப்போ இப்படியான ஒரு அசிங்கமான ஒரு கேவலமான ஒரு வேலையை வே டு நியூஸ் என்று சொல்லக்கூடிய வேஸ்ட்டு நியூஸ் சொல்லி கொண்டிருக்கிறது. அதையும் நாம் வந்து கவனமாக பார்க்கணும். இந்த மாதிரி நியூஸ்களை வந்து கண்டிப்பாக மக்கள் புறக்கணிக்கணும். மற்ற செய்திகளை போடும்போதெல்லாம் கரெக்டாக போடுறாங்க. அவர் இஸ்லாமியர்கள்னு வரும்போது என்ன செய்கிறாங்க? இவங்களுடைய கண்ணுக்கு என்னத்தை தான் உறுத்தும்னு தெரியல. அப்போ இப்படியான ஒரு சேர்த்து முடித்து சிண்டு முடிஞ்சு போட்டு விட்டுறது. இப்போ இப்படியான விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் ஈரானும் பாகிஸ்தானும் ஒன்று சேர்ந்து விட்டது, போரை நிறுத்தி விட்டது. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த அடுத்த வாரம் அவங்களுடைய தூதரை வந்து இங்கே அனுப்புறோம்னு சொல்லிட்டாங்க, இவங்க தூதரை அங்கே அனுப்புறோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க சமரசமாக ஆகிவிட்டார்கள். நெதன்யாக என்ன நினச்சாருன்னா நம்ம அங்கிட்டு ஹிஸ்புல்லா பாஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இங்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம், இதை மக்கள் மறந்துடுவாங்க, மடைமாற்றம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அதில் அல்லாஹ் மண்ணள்ளி போட்டுட்டான். அப்போ இப்படித்தான் வந்து சூழல் அமைந்திருக்கிறது. இது போன்ற முக்கியமான ஒரு தகவல்களை தான் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆகையால் இது போன்ற செய்திகளை நீங்கள் அறிந்து சரியான செய்திகளை மற்ற மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிய அருளானாக வாகிருதானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.